ஹலோ கைஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ் ஸோ இதை எழுதினது ஆஸ்கர் வைல் ஃபர்ஸ்ட் நம்ம இல்லை கேரக்டர்ஸ் பார்த்துருவோம் இங்கே கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜாக் இருக்கார் இவருக்கு கண்ட்ரியில் வந்து ஜாக்னு பேர் அப்படி கொஞ்சம் சிட்டி சைடுக்கு போனாருன்னா மிஸ்டர் ஏர்னர்ஸ்ட் வர்த்திங் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு ஏ இவர் அப்படி பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு சிட்டி சைடு போவார் அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் எனக்கு ஏர்னர்ஸ்ட் அங்கே இருக்கு பிரதர் இருக்கான் நான் அவனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்பாரு அண்ட் தென் அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கர்னான் ஆல்கர்னுமே ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நேம் வந்து ஆல்கர்னான் இன்னொன்று வந்து பன்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பன்பெரின்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது அந்த ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்டும் நான் பன்பேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவராக பன்பரின்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி எல்லோரையும் நம்ப வச்சுட்டுருக்காரு சம்டைம்ஸ் இவருக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் இருக்குது ஒரு ரொம்ப போரிங்காக பிஸ்னஸ் பிஸ்னஸ் லைஃப் போயிட்டுருந்துச்சுன்னா இவர் ஐயோ பன்பரிக்கு உடம்பு சரியில்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இவர் அப்படி சொல்லிவிட்டு போயிடுவார் அண்ட் அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவெண்டலின் குவெண்டலின் ஃபியர் ஃபேக்ஸ் அவங்க பேர் ஃபேர் ஃபேக்ஸ் ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ ஜாக்குக்கு வந்து ஜாக் அப்படின்ற ரியல் நேம் தெரியாமல் ஏர்னஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ இவங்களோட மம்மி தான் வந்து ஆன்டி அகஸ்டா இவங்க வந்து லேடி ப்ளாக்னல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க லேடி பிராக்னல் இவரும் இந்த நம்மளோட ஆல்கனோன்னு இருப்பாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஆல்கனோன் வந்து லேடி பிராக்னோட நெஃப்யூன் அதாவது மருமகன் நெக்ஸ்ட் மிஸ்டர் தாம் இருக்கார் மிஸ்டர் தாம்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஜாக்கை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கண்டுபிடிப்பார் ஒரு பேக்கில் வந்து ஜாக்கு வந்து குழந்தையாக இருப்பார் ஸோ இவர் எடுத்து வளர்ப்பார் இவருக்கு ஒரு கிராண்ட் டாட்டர் இருக்கும் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசிலி ஸோ செசிலி வந்து மிஸ்டர் தாமஸோட கிராண்ட் டாட்டர் ஸோ இவங்க வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் தான் பார்த்துப்பாரு ஸோ செசிலி வந்து ஜாக்கை வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ அடுத்து மிஸ் பிரமிஸ் இவங்க வந்து கவர்னராக இருப்பாங்க அந்த வீட்டில் செசிலிக்கு வந்து டீச் பண்ணுறவங்களும் இவங்க தான் ஸோ ப்ளே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லண்டனில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க அங்கே வந்து ஆல்கனோன் வந்து பியானோ வாசிச்சிட்ருக்காரு அண்ட் அங்கே டீ சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆண்ட்டுமே அங்கே இருக்காங்க லேடி ப்ராக்டல் அவங்களோட பொண்ணுமே வந்துருக்காங்க ஃபேர்ஃபாக்ஸும் ஸோ ஆல்கனோன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இங்கே வந்து ஜாக் வந்து வராரு ஜாக் வந்து இன்றைக்கி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பட் அதுக்கு முன்னாடி அல்னூன் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரி ஜாக் லாஸ்ட் டைம் வரும்போது அவரோட சிகரெட் பவுச்சை வந்து விட்டு போயிட்டார் ஸோ அதில் வந்து எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கோன்னா த ஃப்ரம் செசிலி ஃபார் யோர் டியர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் ஸோ யார் இந்த செசிலி அப்படின்னு கேட்பார் ஸோ ஜாக் வந்து திருத்திருந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம உண்மையாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உண்மை முகத்தை வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி என்னோடய பேர் ஸோ என்னோடய உண்மையான பேர் வந்து ஜாக் எனக்கு செசிலின்னு ஒத்தி இருக்கா அவளுக்கு வந்து நான் கார்டனராக இருக்கேன் தாம்ஸோட கிராண்ட் டாட்டர் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறாரு ஸோ இந்த உண்மையை வந்து ஒரு சொல்லவுமே நம்மளோட ஆல்கனோடய இன்னொரு ஒரு உண்மையை சொல்லிடுறாரு இந்த மாதிரி பன்பெரின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது பட் நான் தான் வந்து இந்த மாதிரி பன்பேரின்னு ஒருத்தன் இருக்கான் சும்மாவே வந்து இந்த மாதிரி பிசி ஷெடியூலில் இருந்து நான் தப்பிச்சு போகிறதுக்காக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவர் சிசிலியை பற்றி பேச பேச ஆல்கனோனுக்கு வந்து சிசிலி மேலே ஒரு லவ் வந்துடுச்சு ஸோ ஆல்கனோல் வந்து பார்த்தீங்கன்னா செசிலியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்டு அந்த பக்கம் செசிலி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஜாக் வந்து இந்த மாதிரி என்னோடய பிரதரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ செசிலி வந்து அந்த ஏர்னஸ்ட் அப்படின்ற பேரை வந்து கொஞ்சம் லைக் பண்ணி அந்த ஆளை வந்து பார்க்காமலே ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஜாக் வந்து சொல்லியிருக்காருலாம் அர்னஸ்ட்னு எனக்கு ஒரு தம்பி இருக்கான் நான் அவனை பார்க்க போணுன்னு பட் அவரே அவருக்கு ஏர்னஸ்ட்னு ஒரு பேர் வச்சுருக்காரு பட் செசிலியை பொறுத்தவரை உண்மையாலே ஒரு அங்கிள் இருக்கார் ஒரு பிரதர் இருக்கார் ஜாக்கோட பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏர்னஸ்டை பார்க்காமலே அந்த பேருக்காகவே வந்து அவர் வந் இவங்க வந்து அவரை வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட ஜாக் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இனிமேல் வந்து நமக்கு ரெண்டு வாழ்க்கை தேவையில்ல இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வரப்பவே செசிலியோட வீட்டுக்கு வரப்பவே என்ன பண்ணுவார்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுவார் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்த ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு டெத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு சினாரியோ வச்சுட்டு வருவார் வந்து இவர் என்ன சொல்வார்னால் இந்த மாதிரி என்னோடய பிரதர் அர்னஸ்ட் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார் செசிலிக்கும் ஒன்றுமே புரியாது இல்லை 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 ஏர்னஸ்ட் வந்திருக்காரு உங்கள் பிரதர் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாள் இவனுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் என்னது வந்திருக்காரா அப்படின்ற ஒரு ஆளை கிடையாது அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோடு உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஆல்கர்னோன் வந்து ஏர்னஸ்ட் அப்படின்ற பேரில் செசிலியை வந்து பார்க்க வருவார் அதுக்கப்புறம் செசிலி சொல்லுவா என்ன என்ன அங்கிள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் வேண்டியது தான் நான் அதுக்காக இப்படியாக சொல்லுவீங்க ஏர்னஸ்ட் என்ன பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பேசி பார்ப்பேன் ஸோ குவெண்டலின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக்கோட பிளேஸை பார்க்குறதுக்காக அதாவது ஏர்னர்ஸ்டோட பிளேஸை பார்க்குறதுக்காக அவங்களோட எஸ்டேட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ வந்து செசிலியும் நம்மளோட குவெண்டலினும் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நான் தான் ஏர்னர்ஸ்ட்டை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாட் நீ ஏர்னஸ்ட்டை லவ் பண்ணுறியா நான் தானே ஏர்னஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செசிலிக்கும் குவெண்டலினுக்கும் ஒரே தகராறு வந்துடும் வரட்டும் நம்மளை ஏமாற்றிருக்காங்க நம்ம ரெண்டு பேருமே ஏமாந்து போயிருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஈகராக வெயிட் இருக்காங்க ஃபைனலாக நம்மளோட ஜாக்கும் ஆல்கனனும் வந்துட்டாங்க அவங்க வந்து உண்மையை சொல்லிடுறாங்க ஆமாம்ப்பா இதுதான் எங்கள் நேமு பட் நாங்கள் எங்களோட நேமை வந்து ஏர்னஸ்ட்டாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நீ ஏர்னஸ்ட்டாக மாற்றிக்கிறியா அப்போ ஓகே எங்களுக்கு நாங்கள் அப்போ உங்களை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி பிராக்நெல் வந்து வந்திருப்பாங்க குவெண்ட நெல்லை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி செசிலியும் ஆல்கனாலும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானும் ஜாக்குமே வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட ஆண்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசிலி அண்ட் ஆல்கனால் மேரேஜுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க பிகாஸ் உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நிறைய சொத்து இருக்குது ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாக்கோட பேக்ரவுண்டை பற்றி கேட்பாங்க அப்போ தான் வந்து ஜாக் சொல்வோம் அந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மாலாம் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் வந்து விக்டோரியன் ஸ்டேஷனில் ஒரு பேக்கில் இருந்து தான் என்னை தாமஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து அடாப்ட் பண்ணிக்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க வாட் பேக்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்களா நோ வே இந்த மாதிரி பேர்லேருந்து வந்தவங்க அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கும் என் பொண்ணு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த டைம் வந்து நம்மளோட மிஸ் ப்ரிசம் வந்து வராங்க ஸோ மிஸ் ப்ரிசமும் டாக்டரும் வாக் போயிருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே வராங்க ஸோ மிஸ் ப்ரிசம் வந்ததுமே பார்த்ததுமே ஷாக் ஆகிடுவாங்க யாரை பார்த்து ஷாக் ஆகிடுவாங்கன்னா ஆன்ட்டியை பார்த்ததுமே ஷாக் ஆகிடுவாங்க ஏன் இவங்க ஆண்ட்டை பார்த்து ஷாக் ஆகிறாங்கன்னா ஒரு காலத்தில் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இந்த ஆண்ட்டுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க அந்த அக்காவோடய குழந்தைய இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய வச்சு தள்ளிட்டு போவாங்கள ஒரு வீல் சேர் மாதிரி அதை வச்சு இவங்க தள்ளிட்டு போகிறாங்க விக்டோரியன் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஒரு மேனுவல் ஸ்கிரிப்டையுமே கூட எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த மேனுவல் ஸ்கிரிப்டை வந்து அந்த பாப்பாவோட வீல் சேர்லேயும் பாப்பாவை வந்து பேக்லேயும் வச்சுருவாங்க ஸோ இப்படி தான் வந்து மாற்றி வச்சிருவாங்க ஸோ ப்ரூஃபுக்கு வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க ஆண்ட்டுமே ஆமாம் இந்த பேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம தாமஸ் வந்து அது ஒரு ஞாபகமாக அந்த பேக்கை வந்து பத்திரமா வச்சுருப்பாரு பிகாஸ் அதிலிருந்து தானே நம்ம ஜாக்கை கொண்டு வந்தாங்க ஸோ பத்திரமா வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பாவோட பேர் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஜாக்குக்கு ரொம்ப ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கும் ஆல்கனோலும் வந்து பிரதர்ஸ் ஆயிடுவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஆண்ட்டோட அக்கா ப அக்கா பசங்கள் அதாவது இவங்களோட மருமகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இவங்க அப்பாவோடய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அவர் வந்து ஆர்மி லிஸ்ட்டில் வந்து அவங்க அப்பாவோடய பேர் இருக்கும் சர்வீஸ் பண்ணதால் அங்கே போய் ஆர்மி லிஸ்ட்டில் பார்த்தா அவரோட பேர் வந்து மிஸ்டர் ஏர்னர்ஸ் ஜான் மார்க்ரெஃப் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை பார்த்ததுமே ஏர்னர்ஸ்ட் ஆமாம் இதுதான் நம்மளோட ஃபேமிலி நேம் அப்போது உன்னோட பேர் வந்து ஜாக் ஏர்னஸ்ட் உன்னோட பேர் வந்து ஆர்கனால் ஆர்னஸ்ட் அப்படின்வாங்க ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லி இந்த பிளேவை வந்து முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஆர்னஸ்ட் ஸோ இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி இந்த லைனை சொல்லி இந்த இதை வந்து முடிச்சிருப்பாங்க அண்ட் இதுக்கு ஒரு சம் ஹாப்பி அண்ட் ரெண்டு பேருமே கல்யாணம் படிப்பாங்க நீங்கள் கேட்கலாம் குண்டலின் வந்து இவங்களோட பொண்ணு இவங்களோட அக்கா பையன் தானே ஜாக்கன்னு பட் இந்த பிள்ளையில அப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதோட இந்த சம்மரி முடியுது உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஆல்